Hi friends, welcome to Sai Rangoli and Vlog Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கடைகள்ல கிடைக்கக்கூடிய முறுக்கு மாவு வச்சு நம்ம முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். Friends, என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ அளவுள்ள கிருஷ்ணா முறுக்கு மாவு பாக்கெட் வாங்கி இருக்கேன். இந்த பாக்கெட்டுக்கு வந்து ஒரு 25 முறுக்கு கிடைச்சது. நம்ம ஃபர்ஸ்ட் முறுக்கு மாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதுல எல்லாம் போட்டுருந்தாங்க, ஓமோ எள்ளு எல்லாமே இருந்துச்சு. நான் அதனால இதுல எதுவுமே சேர்க்கல, லைட்டா உப்பு மட்டும் சேர்த்தேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து பட்டரை ஊறிக்கி பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லனா நெய், அப்படி இல்லனா தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் வச்சி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா நான் வந்து சுடு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை பொறுக்குற சூட்ல தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியா பிசைஞ்சிர வேண்டாம். இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புடிச்சா புடிக்கிற வர அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சில்ல உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஈஸியா முறுக்கு புளிய வரும். சேர்த்துட்டு நம்ம மாவை உள்ள வச்சிரலாம். நம்ம மாவு உள்ள வச்சிட்டு மூடிட்டு முறுக்கு புளிய ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டில முறுக்கு புளிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா ஒரு வெள்ளை துணியில முறுக்கு புளிஞ்சி நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துறலாம். இந்த மாதிரி முறுக்கு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்ல சூடா இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்ல வச்சி நல்ல சூடான பிறகு நம்ம முறுக்கு போடும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு முறுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட்டா இருக்கான்னு ஒரு சின்ன மாவு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் நல்ல சூடான பிறகு முறுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு முறுக்கு வந்து நல்ல வேகற வரைக்கும் இருக்கட்டும். ஒரு பக்கம் நல்ல வெந்த பிறகு நம்ம முறுக்க மாத்தி போட்டுக்கலாம். நல்ல வேகட்டும் முறுக்கு. அவ்வளவுதான், முறுக்கு வெந்துடுச்சு. நமக்கு இந்த மாவுல கரெக்டா ஒரு 25 முறுக்கு வந்துச்சு. நல்ல ஈஸியாவும் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளிக்கு. அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருந்தது முறுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.